ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நர்சஸ் கை தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு பொது சுகாதாரம் மற்றும் மருந்து துறையில் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன வேகன்சின் பார்த்தீங்கன்னா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சேலரி வந்து 13,500 பெர் மந்த்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, டிகிரி பிளஸ் டூ வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும். டிப்ளமோ ஆர் எம்எஸ் ஆஃபீஸ் சர்டிஃபிகேட் வந்து படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் டேட்டா அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 11,200 பேர் மந்த்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்களோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, 3 மந்த் ஓட்டு டெக்னீஷியன் படிச்சிருக்கணும். ஃப்ரம் ரஹனன்ஸ் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் படிச்சிருக்கணும். மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சேலரி பார்த்திங்கன்னா மந்த்லி 8,500 பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து எழுத படிக்க தெரிஞ்ச போதும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட சேலரி பார்த்திங்கன்னா 8,500 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செக்யூரிட்டி கார்டு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மந்த்லி சேலரி வந்து 8,500 தான். உங்களுக்கும் அது சேம் திங், அதே மாதிரி 8 படிச்சிருந்தால் போதும், எழுத படிச்சு தெரிஞ்சிருந்தால் போதும். நெக்ஸ்ட் ஃபிசியோதெரபிஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 13,000 பேர் மந்த்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி அட் ஃப்ரம் எனி ரெகனன்ஸ் யூனிவர்சிட்டி அண்ட் இன்ஸ்டியூஷனில் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களை வந்து இந்த ஜாப்புக்கு வந்து எல்லா போஸ்ட்டுமே கான்ட்ராக்ட் பேஸில் தான் வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. பர்மனன்ட் கிடையாது. உங்களோட ஜாப் லொக்கேஷன் மோஸ்ட்லி வந்து ஈரோடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் இயர்லி இன்டர்வென்ஷன் கம் ஸ்பெஷல் எஜுகேட்டர் கம் சோஷியல் ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான மந்த்லி சேலரி வந்து 70,000 பர் மந்த் சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் சோஷியாலஜி அண்ட் சோஷியல் ஒர்க் ஆர் கிராஜுவேட் இன் சோஷியாலஜி அண்ட் சோஷியல் ஒர்க் இன் 2 இயர்ஸ் ஆஃப் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் வந்து இருக்கணும். டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 11,200 பர் மந்த்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து டிப்ளமோ இன் ஓட்டு டெக்னீஷியன் கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் அத்தாரிட்டேஷன் இன்ஸ்டியூஷன் வந்து படிச்சிருக்கணும். ரெஃப்ரிஜரேஷன் மெக்கானிக் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 20,000 பர் மந்த்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதுக்கு வந்து ரெஃப்ரிஜரேஷன் மெக்கானிக் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். இது ஜாப் வந்து பர்மனன்ட் கிடையாது. இது இந்த பதவி முற்றிலும் தற்காலிகம் வந்து சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. பணியில் சேர்வதற்கு கீழ்கண்ட நிபந்தனைக்கு கட்டுப்பட்டு ஒப்புதல் அளிக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நிர்வாக செயலாளர் துணை இயக்குநர் சுகாதார பணிகள் மாவட்ட நல்வாழ்வு சங்கம் ஈரோடு மாவட்டம் ஈரோடு 63-8012 தொலைபேசி எண் 04-24-24-31-020 சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10-10-2022 அண்ட் ஈவினிங் 5 PM உள்ளே போய் சேர மாதிரி அப்ளை பண்ணி விடுங்க. அப்ளிகேஷனோட ஃபார்ம் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாருமே செல்ஃப் சைன் போட்டுவிட்டு இந்த சர்டிஃபிகேட்டோட சேர்த்து இந்த ஃபார்மையும் வச்சு 10-10-2022 அண்ட் 5 PM உள்ளே போய் சேர மாதிரி ஜாப் வந்து அப்ளை பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்புகிறேன். மீண்டும் நல்லபடியில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.